வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, அனைத்து உயிரினங்களை விடவும் மனிதனே மேலானவன். ஏனென்றால் அவன் எப்படி எந்த விதமான வாழ்க்கையை விரும்புகிறானோ அந்த மாதிரி வாழ்க்கையை, வசதியை, அந்தஸ்தை, உயர்வை, வலிமையை, அமைதியை, இப்படி எது வேண்டுமோ அதை அவனே முயற்சித்து எட்டி பிடிக்க முடியும். அதற்கு இளம் வயதிலிருந்து அவனை இயக்கும் எண்ணங்களே காரணம். விவேகானந்தர், வேதாத்ரி மகரிஷி, அப்துல் கலாம், பெர்னார்ட் ஷா, கன்ஃபூசியஸ், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிஞர்களும் தத்துவ ஞானிகளும் மக்களின் மனங்களை தட்டி எழுப்பி மனித சமுதாயத்தை உயர்த்த முயன்றார்கள். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப அவர்கள் கொடுத்து சென்ற கருத்துக்களை சிந்தித்து ஆராய்ந்து அதன் வலிமையை உணர்ந்து செயல்படுத்த தொடங்கினால் நாம் ஒவ்வொருவரும் நாம் விரும்பிய வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும். ஆட்டு மந்தை என்பது இலக்கு இல்லாமல் முன்னால் செல்லும் ஆட்டை மற்ற அனைத்து ஆடுகளுமே பின்தொடர்ந்து செல்லும். ஆகவே ஆட்டு மந்தை போல நடந்து கொள்ளாமல் பிறர் போகும் இடங்களை தவிர்த்துவிட்டு நாம் போக வேண்டிய இடத்தை அறிந்து அதன்படி நடக்க எண்ணங்கள் எப்படி வழிகாட்டுகின்றன, துணை புரிகின்றன என்று இந்த பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை சமுதாயத்தில் எப்படியாவது அடையாளம் காட்டவே முற்படுகிறான். ஒன்று, அது நல்ல வழியில் நிகழும் போது அவனை சுற்றிய சமூகமும் மாற்றமடைந்து உயர்வடைகிறது. மற்றொன்று, அது தீய வழியில் நடக்கும்போது அவன் குடும்பம், சொந்தம் மட்டுமல்லாமல் சமுதாயமும் பாதிப்பு அடைகிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்களை உயர்த்தி பார்க்க விரும்புவதே காரணம். அதே வேளையில் சிந்திப்பது என்பது தாழ்ந்து போயிருக்கிறது. அதற்கு சமூகத்தில் மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. செயல்கள் சிறந்ததுதான், ஆனால் சிந்தனைதான் அதன் அடிப்படை. உடல் தசைகளின் மூலம் வெளிப்படும் சாதாரண சக்தியையே செயல் என்கிறோம். ஆனால் சிந்தனையின்றி செயல்கள் இல்லை. எனவே சிறந்த எண்ணங்களால் மூளையை நிரப்ப வேண்டும். சிறந்த லட்சியங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவற்றை ஒருபோதும் நாம் கைவிடக்கூடாது. எண்ணங்கள் தூய்மையாகவும் வலிமையாகவும் மாறும்போது நாம் செய்ய முடியாவிட்டாலும் வேறொரு தகுந்த நபர் மூலம் இயற்கை அந்த காரியத்தை நிறைவேற்றிவிடும். ஆகவே நம்மால் முடியாது, அதனால் நாம் ஏன் அதை நினைக்க வேண்டும் என்று எண்ணாமல் மாற்றம் எது தேவை என்று நினைக்கிறீர்களோ அதற்கு தினந்தோறும் நினைத்து நினைத்து அந்த எண்ணத்திற்கு அழுத்தம் கொடுத்து வாருங்கள். நாம் சிறியவர்கள். நாம் சராசரி மனிதர்களைப் போன்று உண்டு உறங்கி கழித்து மடிந்துவிடப் போகிறோம் என்று நம்மை தாழ்த்தி நினைப்பதே மாற்றம் நிகழாததன் காரணம். இதற்கு ஒரு அருமையான பெண் சிங்கத்தை பற்றிய கதையை கேளுங்கள். ஒரு கருவுற்ற சிங்கம், அது ஒரு சமயம் இரையை தேடி அலைந்து கொண்டிருந்த போது ஓர் ஆட்டு மந்தையை பார்த்தது. உடனே அதன் மேல் பாய்ந்தது. அந்த முயற்சியில் பெண் சிங்கம் இறந்து விட்டது. இறப்பதற்கு முன் அது ஒரு குட்டியை ஈன்றது. தாயற்ற அந்த சிங்க குட்டியை ஆடுகளே வளர்த்து வந்தன. அந்த சிங்க குட்டி ஆடுகளுடனே வளர்ந்து புள்ளையும் தின்றது. ஆடுகளைப் போலவே கத்தியது. காலப்போக்கில் அந்த சிங்க குட்டி நன்கு வளர்ந்து ஒரு பெரிய சிங்கமாக மாறியது. ஆனாலும் அது தன்னை ஒரு ஆடு என்றே நினைத்தது. அதன் காரணமாக அது பயந்த சுபாவமாகவே எப்போதும் இருந்தது. ஒரு நாள் வேறொரு சிங்கம் இரையை தேடிக்கொண்டு அங்கு வந்தபோது அங்கே ஆடுகளுக்கு நடுவில் ஒரு சிங்கம் இருப்பதையும் அது ஆபத்து சமயத்தில் ஆடுகளைப் போலவே பயந்து ஓடுவதையும் கண்டு வியப்பு அடைந்தது. அது அந்த ஆட்டுச் சிங்கத்தை நெருங்கி, நீ ஆடல்ல, சிங்கம் என்று சொல்ல முயன்றது. ஆனால் புதிய சிங்கம் தன்னை நெருங்கும் போதே ஆட்டுச் சிங்கம் பயந்து ஓடியது. ஆகவே புது சிங்கம் ஒரு நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தது. ஒரு நாள் ஆட்டுச் சிங்கம் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தபோது அப்போது புதிய சிங்கம் அதனிடம் சென்று, நீ ஒரு சிங்கம் என்று கூறியது. அஞ்சி நடுங்கிய ஆட்டுச் சிங்கம், இல்லை, நான் ஆடுதான் என்று சொல்லிக்கொண்டு ஆட்டை போல் கத்தியது. உடனே புதிய சிங்கம் ஆட்டுச் சிங்கத்தை ஒரு ஏரிக்கு இழுத்துச் சென்றது. பின்னர், தண்ணீரில் உன் உருவத்தை பார், நம் இருவருடைய உருவங்களின் பிரதிபலிப்பும் தெரிகிறது என்று கூறியது. ஆட்டுச் சிங்கம் ஏரி நீரில் தென்பட்ட இரண்டு பிரதிபிம்பங்களையும் பார்த்தது. பின்னர் புது சிங்கத்தையும் தன்னையும் பார்த்தது. அடுத்த கணமே அதற்கு தான் சிங்கம் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அப்போதே சிங்கத்தை போல் பயங்கரமாக கர்ச்சித்தது.
தான் யார், தனது வலிமை என்ன என்பதை எப்போது ஒருவன் உணர்கிறானோ அப்போது அவன் எதையும் சாதிக்கும் வல்லமை பெறுகிறான். அதிர்ஷ்டம், சந்தர்ப்பம், வாய்ப்பு இதெல்லாம் பூஜ்ய மாதிரி. ஒரு தனி மனிதன் என்பவன் ஒன்று மாதிரி. அவன் எண்ணங்கள் தயார் நிலையில் இருந்தால் அந்த பூஜ்யங்கள் வரும்போது அவனுக்கு மதிப்பு வாய்ந்த வெற்றி கிடைக்கும். மதிப்பு பலனொரு மடங்காகவும் அப்போது உயரும். எண்ணங்கள் தூய்மையாக இல்லாவிட்டால் அதிர்ஷ்டங்களால் பயன் ஏதும் இல்லை. உங்களுடைய சிந்தனையே உங்களை செதுக்கும் சிற்பி. எனவே நீங்கள் உங்களை சிங்கமாக நினைத்து கற்சிக்கும் போது உங்கள் ஆற்றல் எல்லை இல்லாததாகின்றது. அந்த எண்ணம் ஒன்றே உங்கள் வாழ்வை உயர்த்தும். மேலும் இதுபோன்ற பயனுள்ள கருத்துக்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தரமாய் உயர்ந்து தரனே ஆழ்வோம். நன்றி, வாழ்க வளமுடன்.